தமிழ் ஹைவேஸில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிற நண்பர்களுக்காக மெட்டீரியல்ஸ், ஷார்ட்கட் மெத்தட்ஸ், டிப்ஸ் எல்லாம் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் இன்னும் தமிழ் ஹைவேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டா நான் அப்லோட் பண்ணுற எல்லா ஷார்ட்கட் மெத்தட்ஸும் டிப்ஸும் உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நீங்கள் என்னோடய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் என்னோடய 60 days ஸ்டடி பிளானை எழுதி வச்சுக்கோங்க. Day 1லேருந்து Day 60 வரைக்கும். Day 1 படித்த பிறகு Day 2 ஸ்டார்ட் பண்ணுங்கள். Day 1 படிக்கிறதுக்கு முன்னாடியே Day 2 தயவு செஞ்சு போயிடாதீங்க. பிகாஸ் அப்படி போயிட்டால் நீங்கள் போடுற எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் ஸ்டடி பிளான் எழுதி வைக்கிற நோட்டில் Day 1 படித்து முடித்ததும் கம்ப்ளீட்டர்னு எழுதி உங்கள் சிக்னேச்சரை நீங்களே போட்டுக்கோங்க. ஏன் இப்படி போட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி என்ன படிக்கிறோமோ அதை அப்படியே விட்டுட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இப்போ Day 1 படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா Day 1 ஃபுல்லாக கூட முடிச்சிருக்க மாட்டோம். ஓகே இது போதும், நாளைக்கு Day 2 ஆரம்பிச்சிடலாம், அப்படி தான் நம்மளோட மென்டாலிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ அதை மாற்றுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். Day 1 முடித்ததும் நீங்களே கம்ப்ளீட்டர்னு ஒரு சிக்னேச்சர் போடுங்க. அடுத்த நாள் Day 2 ஸ்டார்ட் பண்ணுங்கள். Day 2 முடித்ததும் கம்ப்ளீட்டர்னு ஒரு சிக்னேச்சர் போடுங்க. இதே மாதிரி Day 3, Day 4 அப்டு Day 60 வரைக்கும் செய்யுங்க. இப்படி ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இன்றைக்கி 6th day. ஸோ நம்ம மேஜர் சப்ஜெக்ட்ஸ் படிக்க போகிறதில்ல, ரிமைனிங் இருக்க 5 subjects தான் படிக்க போகிறோம். அதாவது பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, INC, இம்பார்ட்டன்ட் டேஸ். இந்த சப்ஜெக்ட்ஸை படிக்கிறதுக்கும் நாம் ஒரு டைமிங் அலாட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க டைமை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 12 hours தான் படிக்கணும். பாலிட்டி பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 3 மணி நேரம் படிக்கணும். அடுத்து ஜியாகிரஃபி பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 3 மணி நேரம் படிக்கணும். அதுக்கடுத்து 1 hour பிரேக் எடுத்துகிட்டு எக்கனாமிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 to 4 படிக்கணும், 2 மணி நேரம் படிக்கணும். அதுக்கடுத்து INC பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், அதாவது 3 மணி நேரம் படிக்கணும். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்திங்கன்னா 9:00 to 10:00 வரைக்கும் 1 hour படிக்கணும். இந்த டைமிங் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாலிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா நமது நாடு. இந்த லெசன் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா 7th சோசியல் சயின்ஸ் புக்கில் 1st term page number 272 இருக்குது. அதுக்கடுத்து 2nd lesson இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள். இது 7th சோசியல் சயின்ஸ் புக்கில் 1st term page number 282 இருக்குது. அடுத்து நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் ஜியாகிரஃபி. ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா பேரண்டம், பூமி மற்றும் சூரிய குடும்பம். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 6th சோசியல் சயின்ஸ் புக்கில் 1st term அதாவது நியூ புக்கில் page number 177 இருக்குது. நெக்ஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா நாம் வாழும் பூமி. இது வந்துட்டு 6th சோசியல் சயின்ஸ் புக்கில் 3rd term page number 134 இருக்குது. 3rd lesson என்னென்னு பார்த்தோம்னா வரைபடங்களும் உலக உருண்டையும். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 6th சோசியல் சயின்ஸ் புக்கில் 3rd term page number 144 இருக்குது. அடுத்து நம்ம படிக்க வேண்டிய லெசன் பூமி, அதன் அமைப்பு மற்றும் நிலநகர்வுகள். இந்த லெசன் எந்த புக்கில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 7th சோசியல் சயின்ஸ் புக்கில் 1st term page number 245 இருக்குது. அடுத்து இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். ஃபஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் ஓர் அறிமுகம். 6th சோசியல் சயின்ஸ் புக்கில் 1st term ஓல்டு புக்கில் page number 177 இருக்குது. நெக்ஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா இந்திய நாணயம். இது வந்துட்டு 9th சோசியல் சயின்ஸ் புக்கில் 2nd term page number 189 இருக்குது. நெக்ஸ்ட் இன்றைக்கி படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் INC, இந்திய தேசிய இயக்கம். இது பார்த்திங்கன்னா 10th-லையும் 12th book படித்தோம்னா போதும். இன்றைக்கி 1st day. ஸோ 10th இந்திய விடுதலை இயக்கம் முதல் நிலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லெசன் பார்த்திங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் page number 76 இருக்குது. அதுக்கடுத்து இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற லெசன் படிக்க போகிறோம். இது வந்துட்டு 12th history book page number 138 இருக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி படிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் டேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜனவரி மாதத்ததும் பிப்ரவரி மாதத்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ் படிக்க போகிறோம். இதுக்கான வீடியோ நானே அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்து படிச்சுக்கோங்க.
என்னோட 60 டேஸ் ஸ்டடி பிளானை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சாலோ, என்னோட டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல்ஸ் ஷார்ட்கட்ஸ் டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டா என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தமிழ் ஹைவேஸில் சந்திப்போம்.